ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிற மரம், அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பெருசா இருந்த திமிங்கலம், இப்படி வித்தியாசமா அமேசான் காடுகளை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நாங்க ஒரு நாள் உழைக்கிறோம். லிசர்டு. எனது தண்ணி மேல ஒரு ஜீவனால் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆச்சரியமா தாங்க இருக்கும். தண்ணியில நீந்து தான் முடியும். பட் இங்க ஒரு லிசர்டு பாத்தீங்கன்னா தண்ணி மேல நடக்கிறதா சொல்லப்படுது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இந்த வகையான பல்லியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி மியூட்டேஷனால இந்த ஒரு எபிலிட்டி அது கிடைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கிறதாவும் அதனால கட்சிதமா தண்ணிக்கு மேல இதால நடக்க முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமா தண்ணிக்கு மேல நடந்துகிட்டே ஓடுதுன்னு பாருங்களேன். ஜெயின் ஸ்பைடர். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு புதையல் சொர்க்கம்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எப்போ அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்காக போனாலுமே வித்தியாசமான உயிரினங்கள், வித்தியாசமான தாவரங்கள்னு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சரி, சயின்டிஸ்ட் வந்து அதுமாதிரி ரிசர்ச்சுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் நீளம் இருக்க மிகப்பெரிய சிலந்தியை பார்த்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர்னா கிட்டத்தட்ட 1.5 அடின்னு வச்சுக்கோங்க. இதோட உருவத்தாலேயே சுலபமாக அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பறவைகளை இது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எலிகளையே பிடிச்சி சாப்பிடுன்னா பாருங்க. அண்ட் இது கடிச்சு மென்னு சாப்பிடுற மாதிரி கிடையாதா, ஒரு உயிரினத்தை பிடிச்சி அதுக்குள்ள தன்னோட பாடி இன்ஜெக்ட் பண்ணி அதை லிக்விடா மாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி சாப்பிட சாப்பிட அதை டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்குமா, வித்தியாசமா இருக்குல்ல. அண்ட் இதோட உடல்ல இருக்க சின்ன சின்ன முடிகள் பாத்தீங்கன்னா அதோட பாதுகாப்பு கவசமா இருக்குதுங்க. ஏதாச்சும் விலங்கு கிட்ட வந்துச்சுன்னா காலால தடவி அந்த முடிகளை காத்துல பறக்க விட்டுருமா, அப்ப அது மேல பட்டுச்சுன்னா எரிச்சல் போன்ற ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தி பாய்லிங் ரிவர். சரி, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இதுல பல ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஷனாய் டிம்பிஷ்கா. இந்த ஆறு எதுக்கு ப்ராப்ளம்னா கொதிக்க கொதிக்க தண்ணி அதுல ஓடும்னு சொல்றாங்க. பெருவுல தான் இந்த ஒரு ரிவரும் இருக்கான். இதுக்குள்ள எந்த உயிருள்ள ஜீவன் விழுந்தாலும் உடனே இறந்து போகிற அளவுக்கு கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி இருக்குமா. 2011 இந்த ஆற்றை பத்தின நியூஸ் ஒன்னு வெளியாகி இருக்கு. அப்ப எல்லாரும் இது ரூமர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தேடின பயணத்துல இது உண்மைதானோ, இதுல நடக்கிற ஆச்சரியம் என்னதுன்னா 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுடு தண்ணி இருக்கும். அதாவது வந்து குளிர்ச்சியான தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது கிராஜுவலா சூடாகிட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் 9 கிலோமீட்டர் தொலைவு வரும்போது திரும்பவும் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி படிப்படியா குளிர்ச்சி நிலைக்கு செல்லும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தண்ணி சூடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்து போற வழியில நிலத்தடியில இருந்து சுடுநீர் வெளியேறதால அந்த தண்ணி இது கூட கலந்து சுடுநீர் ஆறா மாறிடுதுன்னு சொல்றாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க. இன்னும் செமையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாக்கிங் ட்ரீ. எனது மரம் நடக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஆமாங்க, இந்த ஒரு விஷயம் தான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்க ஆச்சரியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த மரங்களோட வேர் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர நல்லா உதவி பண்ணுதுங்க. இதோட வேறு பூமிக்கு அடியில 600 அடி வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அது இடம்பெயர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வந்தா நடக்குமா. தேவையான சூரிய வெளிச்சம், பருவநிலை மாற்றம் இதுக்கேற்ற மாதிரி அதோட வேர்கள் பக்கத்துல பக்கத்துல வளர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மரம் நகருதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் தொலைவுக்கு இந்த மரம் நகரம்னு சொல்றாங்க. வேர்ல்ட் இன் தி மிடில் ஆஃப் தி ஜங்கல். அது எப்படி திமிங்கலம் நடுக்காட்டுக்குள்ள வந்து விழுந்து கிடக்குன்னு கேட்டா ஆச்சரியமான விஷயம் தாங்க. அமேசான் ஆத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹம்பேக் திமிங்கலம் கரை ஒதுங்கி இருக்குங்க. யூஸ்வலா இந்த மாதிரி திமிங்கலாம் அண்டார்டிகா போன்ற கூலிங்கான தண்ணியில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. இந்த திமிங்கலம் 26 அடி நீளத்துக்கு இருந்திருக்கு. அதுவும் கடற்கரையில இருந்து 50 அடி தூரம் உள்ள வந்து இது விழுந்து கிடந்திருக்கு. இது ஃபுட்டுக்காக தான் இடம்பெயர்ந்து தப்பி தவறி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சிக்கியிருக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா எந்த ஒரு காரணத்தால இது இங்க வந்து சேர்ந்திருக்கும்னு அவங்களால சுத்தமா யூகிக்க கூட முடியலையா. இது ஒரு மிஸ்டரியா தாங்க போயிருக்கு. அமேசான் ட்ரெஷர். சரி, அமேசான் மழைக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான விலை உயர்ந்த மரங்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதுல எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கிறதால அதுல சிலதுக்கு பல நோய்களை குணப்படுத்துற தன்மை இருக்கிறதா சொல்லப்படுது. இதய நோய்க்கு, ஃபீவர், ஆஸ்துமா, இன்னும் பல வகையான நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல மருந்துகள் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஒரு சிலது ஆட்களையே கொல்லும் அந்த அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த மரங்களும் இருக்குங்க. ஜாயிண்ட் அனகோண்டா.
பெரிய பெரிய பாம்புகளை அனகொண்ட படத்துல பாத்திருப்போம். இவ்வளவு சைஸ்ல நிஜத்துல வாடும்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இருக்கு. இந்த ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா 25 அடி 2 இன்ச்சஸ் நீளத்துக்கு இருந்திருக்கு. இதனால வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லயே இடம் பெற்று இருக்குங்க. இந்த கிரீன் அனகொண்டாக்கு மெடியூசான்னு பேரும் வச்சிருக்காங்க. அண்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய பாம்பு இதுதான் சொல்றாங்க. காடுகளை பத்தி ரிசர்ச் பண்றவங்க தான் இதை கேமரால பதிவேற்றி ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணி இது தண்ணு கடியில போயிட்டு ஒளிஞ்சாலும் அதுக்குள்ளயும் கேமராவை செலுத்தி நல்லா வீடியோ எடுத்திருக்காங்க. இத டைவர்ஸ் தண்ணிக்குள்ள இறங்கி பக்கத்துல நின்று படம் பிடிச்சாலும் அவங்கள அந்த பாம்பு எதுவுமே பண்ணலன்னா பாத்துக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு லக் இருந்துதாங்க ஆகணும். சில்க் ஹிஞ்ச் ஸ்பைடர். ட்ரோய் அலெக்சாண்டர்னு ஒரு ஸ்டூடெண்ட் தான் 2003 இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான உயிரினத்தை அமேசான் மழைக்காட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை ஃபோட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு காட்டும் போது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. ஒரு சிலந்தி எதனால இப்படி வித்தியாசமாக சிலந்தி வலைகளை வந்து உருவாக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துலேயே ஸ்பெண்ட் பண்ணி இது என்ன தான் இருக்கு, எதனால இப்படி கட்டியிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக இதுக்கான விடயம் கிடைச்சிருக்குங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தியோட குட்டி இருக்குது. அதுக்காக வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பார்த்ததா வந்து சொல்றாங்க. அதோட உடம்பு ஏடாகுடமா கருப்பு முடியோட நீண்ட கைகளோட பெரிய வாளோடவும் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அது என்னன்னு சரியா அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. மேபி இது ஜெனட்டிக் மியூட்டேஷனால உருவான புது விலங்கா இருக்கலாம், இல்ல மனிதர்களோட கண்ணுக்கே படாம இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க பழைய காலத்து உயிரினமா இருக்கலாம்னு ஒரு சிலர் பேசுறாங்க. சஹாரா டஸ்ட். அமேசான் மழைக்காட்டுக்கும் சஹாரா பாலைவனத்துக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கும்னு நினைக்கிறீங்க? வறண்ட ஒரு பாலைவனமா அது இருக்குங்க. இது நல்லா தண்ணியும் பச்சை பசையும் இருக்க காடு. பட் சஹாரா பாலைவனத்தை டிபெண்ட் பண்ணி அமேசான் காடு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, சஹாரா பாலைவனத்துல இருந்து வர டஸ்ட்டை நம்பி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. காத்துங்க மூலயமா ரெண்டு ரீஜனை தாண்டி இந்த டஸ்ட் எல்லாமே வந்து சேருது. அந்த டஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ்னு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதன் காரணமா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்க மரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சி வளர்றதுக்கு நல்லா உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. நாசால வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் டிராவல் ஆகிற குவான்டிட்டி எவ்வளவுன்னு சேட்டலைட் மூலியமாகவும் மற்ற சில விஷயங்கள் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆவரேஜா 10,882 மில்லியன் டன்ஸ் கணக்க டஸ்ட் சஹாரா பாலைவனத்துல இருந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்டுக்கு வருஷம் வருஷம் டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தன உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.